हाई फ्रेंड्स तोड़ंदु नम्म चैनल पाक मरकाम सब्सक्राइब पन्न आलंगर आइकाने क्लिक पन्निडुंग ओके फर्स्ट स्टार्टिंग आगुन पातना हीरोइन वंदुट्टु यांडा नी अन्नैक्कु वरल अप्पडिन केट्टिरुक्कुम्बोधु इवन वंदुट्टु नेनच्चु पापा हीरो वंदुट्टु ना वंदुट्टु अवला लव पण्रेन अप्पडिन सोल्लिरुपान्ल अदै नेनच्चु पत्ति उन तूक्क वराम इरुंदद अप्पुरम एंग अम्माक्कु கால் பண்ணி பேசினது அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா வந்துட்டு நைட்டில் வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருந்தது அது எல்லாத்தையும் வந்துட்டு இதனால தான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து சொல்ல முடியாமல் இருக்கும். அதை வந்துட்டு இவன் வந்து நினச்சி பார்த்துட்ருப்பானா அடுத்ததுக்கப்புறமேட்டு அப்பவும் அவள்கிட்ட சொல்ல மாட்டான். அவங்க அண்ணா வந்து காலேஜில் ஒன்று வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு காமிப்பான். இதில் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு மழை பெய்யும்போது சேவ் பண்ணி இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படி சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோக்கு இங்கே மணி வந்திருக்கும். ஏன்னா இவர் தான் டியூஷன் யாருக்கும் தெரியாமல் எல்லாத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருப்பார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி கால் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறமேட்டு இவங்க ஒரு ஷாப் ஒன்று கடையில் ஒன்று வச்சுருப்பாங்க ஹீரோ இது. எங்கள் பாட்டி ஒன்று நடத்துவாங்க டம்ப்ளிங் இது. அதில் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு இங்கே பீட்ஸா கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போதுட்டு ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து வாங்கி ஷேர் பண்ணிட்டு நானும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஹீரோ வந்துட்டு டயரில் வந்து வந்திருக்கும்போது பார்த்தோன்னா அவர் வந்து செவத்து மேலே வந்து சாஞ்சிட்டு இருப்பார். அவர் வந்து ரொம்ப டயர்டில் இருப்பார். ஆக்சுவலாக ஸ்கூல் தான் போயிட்டுருப்பார். அதுக்கப்புறமேட்டு ஸ்கூலுக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேக வேகமாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு மறுபடியும் அங்கே போகுவார். அங்கே போயிட்டு பார்த்தா இவன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வேலைக்கு இது போயிட்டுருக்கீங்களா என்ன அப்படி இப்படின்ட்டுலாம் கேட்கும்போது இங்கே யார் ரெஃப் அப்படின்னு கேட்டோன்னே கரெக்டாக அவள் தான் எந்திரிப்பா. ஹீரோ வந்து வந்திருக்க மாட்டான். எங்கே அவன் காணா அப்படின்னு கேட்டோன்னே கரெக்டாக ஹீரோ வந்து வந்திருப்பார். இல்லை சார் இப்போ தான் பாத்ரூம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தனால வந்துட்டு இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் வந்துட்டு தொடச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ வந்துட்டு நாம் ஒரு ட்ரிக் வச்சு விளாட்லாமா இந்த மாதிரி கூட க்ளீன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் 1 2 3 சொல்லிட்டு சறுக்கிட்டு வந்துட்டு விளாடுவாங்க. அது வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு அந்த எண்டிங்கில் வந்துட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு குதிச்சுட்டு பார்த்தையா நம்ம கரெக்டாக வந்துட்டோம் க்ளீன் பண்ண மாதிரிட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டில் ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு மூவி படத்தில் வந்த டைலாக்கை வந்துட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பவர் ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. கரெக்டாக அவங்க சொல்லும்போது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஹெட் மாஸ்டர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து தண்ணி எடுத்து சுமக்க வச்சுருவாங்க. இப்படியே நின்றுங்க இதான் இதுதான் உங்களோட ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 20 நிமிஷம் நின்றுங்க நான் வந்து பார்ப்பேன் தண்ணி வந்துட்டு கீழே கிரவுண்டில் கொட்டாமல் அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோ வந்துட்டு நீ வேணால் இதில் ஊற்று அப்படின்னு இதுலேயே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பன்னு பார்த்துட்டு என்ன மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சரி மறுபடியும் 1 2 3 சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து இவங்க மலையை ஊற்றிட்டு ரெண்டு பேரும் வேகமாக கத்திட்டு இருக்குவாங்க. ஹீரோக்கு வந்துட்டு அப்பன் வந்துட்டு என்ன ஆகிடும்னா மயக்க வர்ற மாதிரி ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துடுவார். ஹீரோயின் வந்துட்டு அச்சுச்சோ யாராச்சும் இருக்கீங்களா வந்து இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அந்த லேடி நின்றுட்டுருப்பாங்க. அவனுக்கு வந்து இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயம். அதனால் வந்துட்டு இல்லை இல்லை இதை பக்கத்தில் கொண்டு வராதிங்க வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் குத்தாதீங்க பாவம் இவன் இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் ரொம்ப சின்ன பையன் நல்ல பையன் நீங்கள் இது பண்ணாதீங்க நீ ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது சரி ஒன்றும் இல்லை கீழே குனி குனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டாக்டர் வேகமாக குத்திடுவாங்க. அதில் இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா தெரியாமல் ஹீரோயினி மேலே வந்துட்டு கை வச்சுடுவார். ஹீரோயினி வேகமாக கத்திடுவாங்க. கத்தினதுக்கப்புறம் டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே அவன் ஃப்ரெண்டு வந்து இந்த கிளாத் அப்படின்னு சொன்னோடய இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவன் வந்து போட்டு என்னாச்சுடா ஃபீவரா ஏன் வந்துட்டு எதனோ மாறிட்டு ஓடுறா அதில் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நான் வந்துட்டு ஃபீவர் கன்ஃபியூஷன் எதனா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன உனக்கு வந்துட்டு சைஸ் பெருசாக இருக்க மாதிரிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு தள்ளி விட்டு போயிடுவான். என்ன ரெண்டு பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறமேட்டு ஸ்கூலில் வந்துட்டு டாக்டர் செக்அப் எப்பவுமே வருவாங்க. அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தர் செஸ்ட்டை வந்துட்டு அளந்துட்டு ஒவ்வொரு ரீடிங் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாம் இன்னர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு இவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் செக் பண்ணாங்களாடா அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதுட்டு அங்கே ஒருத்தன் காலில் பார்த்தா முடி நிறையா இருக்கும். இவன் வந்துட்டு என்னடா நமக்கு மட்டும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட அப்பா ஒருத்தங்க ஹேர் வளர்கிறதுக்கு இது கேட்டாங்க அப்படின்னு கேட்டோனையும் எங்கள் அப்பா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஹீரோ ஆளுக்கு இன்னொருத்த பிளாக்கு இன்னொன்று வந்துட்டு லாங்காக வளருது இன்னொருத்த வந்து ஸ்ட்ரைட்டாக வளருது அப்படின்ட்டு அந்த முடி வளர்கிறதுக்காக காலில் எல்லாம் தேய்ச்சிட்டு சன் வந்துட்டு க்ரோத் ஆகிறப்பாரு நம்ம நின்னாதான் முடி வந்துட்டு க்ரோத் ஆகும் அப்போ தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பாங்க. என்னடா ஒரு எஃபெக்ட்டு தெரிலன்னு பார்த்தா மூணு பேர்த்துக்கு கால் வந்துட்டு நல்லா பிச்சுக்கும். ஐயோ பிச்சுக்குதே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனா ஓடுவானுங்க.
இவங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா செம காமெடியா இருக்கும். அங்க தண்ணி வருவான்னு பார்த்தா அங்க தண்ணி ஒருமே வராது. சரின்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டு போடாம இருப்பானுங்களா, சரி வாங்கடா ஃபேண்ட்டு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டு போட்டு ரோடு ஃபுல்லா அப்படியே ஓடிட்டே இருப்பானுங்க. எங்கேயா தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது சொரிஞ்சிட்டே வர போவானுங்க. அப்புறம் அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்க போயிட்டு எல்லாரும் சரி சொல்லிட்டு 1 2 3 ஸ்டார்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிச்சுட்டு இது பண்ணிட்டு கத்திட்டு இருக்குவாங்க. அப்பாடா இப்போதான் கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால இந்நேரம் அவங்களும் இருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இவங்க என்னன்னா டாக்டர் தான் சொன்னாங்களே இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. இவன் வந்துட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்க வந்துட்டு விளாண்ட அன்னைக்குள்ள விளாண்டே போவானுங்க. அங்கே ஒரு இதில் பார்த்தோன்னா அங்கே ஒரு மூவி ஒன்று ஓடிட்டுருக்கும். ஹீரோயின் தான் சொன்னால இந்த மூவி வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு எனக்கு அவளையும் ஒரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இவன் வந்து நினச்சிட்டு இருப்பான் எங்கள் அம்மா வந்துட்டு விட்டுட்டு போனப்போ ஹீரோயின் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இப்போ அவளும் நம்மளை விட்டு போகிறா அப்படின்னு மனசில் வந்துட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு இவன் வந்துட்டு இந்த ஹீரோயினி ஒரு ஹீரோ வர பிடிக்குன்னு சொல்லுவாங்களா, அவரோட கன்செர்ட் வந்துட்டு நடக்கும், அதனால் வந்துட்டு அவர் வருவார், அதனால் நம்ம எல்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிளாஸ்ல உட்காந்துட்டு போது இவனும் ஹீரோயினும் வந்து புக்கை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் புக்கை ஃபர்ஸ்ட் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து சொல்லுவாரு. அதுக்கு அவனுக்கு வந்து இல்லை சார் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. இப்போ எடுக்கிறியா இல்லை என்னடா பண்றீங்க ஒழுங்கு கீழே இறக்குங்க அப்படின்னு சொன்னோனையும் ரெண்டு பேர்த்தோட ஹேர் ஸ்டைலும் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். எங்கடா பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி இருக்கீங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சார் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, இது வந்து ஃபியூ ஹேர் ஸ்டைலு, இதுல வந்துட்டு பார்த்தோன்னா அவர் வந்துட்டு வராருல அதனால நாங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே டே ஒழுங்காக போயிட்டு இந்த இதை போய் மாற்றிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு சார் இதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா, இது வாஷ் பண்ணாவே போயிடும் ஆக்சுவலாக, அவரோட கன்செர்ட் முடிகிற வரைக்கும் இது இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாங்க, சாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டே இருப்பார். ஏய் கிளாஸில் மறுபடியும் எதுக்குடா பாட்டு பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கம்முன்றுங்க ஒழுங்காக ஃபஸ்ட்டு போய் ஹேர் ஸ்டைலை போய் மாற்றுங்க அப்படின்ட்டு சார் வந்துட்டு சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு இவனுங்க வேற உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்ல, நீங்கள் படித்து முடிச்சாதான் போகணும், இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் மாட்ட வந்தால் தான் மறுபடியும் கிளாஸே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிடுவார். அடுத்து இவங்க போய் டிக்கெட் வாங்குறதுக்கு அவங்க கிளாஸில் இருக்கீங்க எல்லாத்துக்கும் வாங்க, இவன் என்னடா இவ்வளோ மொழமாக என்றான் அப்படின்ட்டு இருக்கும்போதுட்டு அங்கே வந்துட்டு இங்கே சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கும் போதுட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கி ரைஸ் கேக் வாங்கினோனையும் இல்லை எனக்கு பசிக்கல நீ சாப்பிடு, இவ ஆசைப்பட்டனால தான் ஹீரோ வாங்கி கொடுத்துருப்பான், இவளையும் சாப்பிட்டு ஃபுல்லான்னு சொல்லி கொடுத்துருப்பான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு வந்துட்டு மயக்க வர்ற மாதிரி கீழே விழுற மாதிரி விழுவாரு. அப்புறம் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க. அங்கே போய் போனோடனே அவங்க சார் வந்துட்டு அவங்க பாட்டிட்டு சொல்லுவாங்க, இவன் வந்துட்டு சரியா சாப்பிட்றதே இல்லையா என்ன அப்படின்னு சொன்னோடனே இல்லை இவன் வந்து சாப்பிட்றதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து சுத்தமாக இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிற இன்மேட்டு, இன்மேட்டு என் பார்வை அவன் மேலே தான் இருக்கும் பாட்டி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அவனோட ஸ்ட்ரென்த்து இது பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறமேட்டு இவனோட ஃப்ரெண்டு பாட்டி வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே வந்து கூப்பிட்டு போனோடனே அவனுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன ஃபுட் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவனுக்கு வந்துட்டு மீட் தான் பிடிக்கும், கறினா வந்துட்டு விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பையன் எல்லாருமே அதுதானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் வந்து நானும் இப்படிதான் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்துட்டு படிக்கிறதுக்கு இது பண்ணு ரொம்ப சொல்றாங்க, என்னால் முடியவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து புலம்பிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் என்னை வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க, ஒருத்தர் அழகு மட்டும் முக்கியம் இல்லை படிக்கிறது வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்து இவன் வந்துட்டு இவனுக்கு வேறு இந்த மாதிரி ஆயிடுச்சா, எனக்கும் வேறு கஷ்டமாக இருக்குது, விட்டா பிச்சைக்காரன் ஆங்கிடுவாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்குவாள். அதுக்கப்புறமேட்டு அவங்க பாட்டி வேறு இருக்காங்க, நான் போனோம்னா அவனுக்கு எதுவும் தரல என்னால் தான் எதுவும் ஆயிடுச்சான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவன் போய் பார்க்க போகும்போதுட்டு ஹீரோ வந்துட்டு பயமுறுத்துவார், டே ஏன்டா இப்படி பண்ணுற நீ வேற கம்முனே இருக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்து எந்திரிச்சிருக்கும்போது ஹீரோயின் வந்து சாரி எல்லாம் என்னால் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, உண்மையெல்லாம் எந்த தப்பு இல்லை அப்படின்னு, இல்லை என் மேலே தான் தப்பு, நான் தானே ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன் உனக்கு கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக படு சாப்பிடு இதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கிளாஸில் பார்த்தனா அடுத்த நாள் வந்துட்டு டெஸ்ட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தனா அந்த பொண்ணு வந்துட்டு பயந்துட்டே இருக்குவாள். அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து மறுபடியும் டெஸ்ட்டு வைக்கலாம், கொஞ்ச நேரம் படிங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லிடுவார். கரெக்டாக மணி வந்துட்டு ஒரு 8 மணி இருக்கும். எல்லோரும் ஒவ்வொருக்கா திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன்னா
அன்னைக்கு தான் அந்த கன்செர்ட் நடக்கும்ல அந்த ஹீரோ ஒரு வரல, அதனால எல்லாம் வேக வேகமாக டெஸ்ட் எழுதிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டைம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் சார் வந்துட்டு போதும் எல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு படிக்காதீங்க பேரை மட்டும் மூணு பேரை சொல்லி உங்களோட பேப்பரை கொடுங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டோனையும் இவன் வந்துட்டு 1/24 சொல்லுவான், ஹீரோயின் வந்து 1/14 சொல்லுவாங்க. அதுக்காக வந்துட்டு எனக்கு அவ்வளோட ஆன்சர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவர் வந்துட்டு இந்த கண்ணாடி போட்டிருக்கான், அவன் எழுதின ஆன்சர் வந்துட்டு ரைட்டா அப்படின்னு சொல்லுவேன். டேய் நீ ரைட்டு தானே ஏன்டா பயப்பார் அப்படின்னு, சார் அப்போ என்னோடது ரைட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நான் எழுதுனது ரைட்டா ஜாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீங்கள் ரெண்டு பேரும் லாஸ்டில் இருக்க அந்த ரெண்டு ஸ்டெப்பு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி எழுதுனா அப்படின்னு, சரி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அவர் விட்டோன்னே உடனே எல்லோரும் வேக வேகமாக ஓடிட்டு ஒரு பஸ் பிடிச்சி எல்லோரும் கோரஸாக பாட்டு பாடிட்டே போகுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே ரோட்டில் அப்படியே வேகமாக ஓடுவாங்க. அந்த கன்சர்ட் நடக்கும்ல அந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. அந்த இடம் பார்த்தோம்னா எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவங்களாம் வந்தோடனே அந்த வாட்ச்மேன் வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லை டிக்கெட் வச்சுருந்தாலும் நாங்களாம் யாரையும் உள்ளே விட மாட்டோம், ஏன்னா டைம் வந்துட்டு ஓவர் முடிஞ்சிருச்சு, நீங்களாம் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பவும் அவ அக்செப்ட் பண்ணாதனால எல்லாரும் அந்த இடத்த விட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட பேரை வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த கன்செர்ட் நடக்கும்ல அந்த ஹீரோவோட பேர், எல்லாரும் அப்படியே சோகமாகவே அப்படியே கீழே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே அந்த கன்செர்ட் நடந்துருக்குல்ல அந்த ஹீரோ வந்து பாட்டு பாடியிருப்பாள், அந்த சிடி வந்து இவள்கிட்ட இருக்கும். அவன் ஹீரோ வந்துட்டு வாங்கி அந்த லிரிக்ஸ்லாம் எழுதி அதை ஒரு சிடியை மேக் பண்ணியிருப்பார். இவன் வந்துட்டு அந்த கன்செர்ட் நடந்த சிடி அவர் பாடின சிடியவே தனியாக வாங்கியிருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஹீரோ சொன்னால் தான் நாம் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் எழுதி இது பண்ணியிருக்காருல, அதனால் ஹீரோவோட தான் ஹீரோயின் வந்துட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு பீஃப் சமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இது சமைச்சதை ஹீரோ வீட்டுக்கு கொண்டு போவாங்க. பாட்டிஸ்டர் ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, இந்த எனக்கு ஒன்று ஊட்டியோடு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீரோயினையும் கொடுத்தோனையும் சூப்பராக இருக்குமா ஃபுட்டு, செவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அடுத்ததில் பார்த்தோன்னா இந்த பொண்ணு உட்காந்து படிச்சிருப்பாள், இந்த பொண்ணு நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே அம்மா வந்துட்டு டியூஷனுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு யாரோ ஒருத்திங்க வந்து வந்து நடத்துவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு போய் கதவு திறக்கலான்னு திறந்தால் அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ இருப்பார். டே நீயா அப்படிம்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்புறம் வரும், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி